சென்னை திருவான்மையூரில் ஐடியில் வேலை செஞ்சுருக்கிற ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு நைட் ரிட்டன் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். அதை பார்த்துட்டு இருக்கிற மூணு பசங்க, அதாவது மூணு ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் பொண்ணை நேற்று நைட்லேருந்தே காணோம், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கதறி அழுகிறாங்க. அதே மாதிரி அந்த பசங்க மூணு பசங்களுடைய அம்மா அப்பாவும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்கள் பசங்க மூணு பேர்த்து நேற்று நைட்லேருந்தே காணோம், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கதறி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. அதை பார்த்து சந்தேகப்பட்ட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாடு கவர்னரே மீட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாமே சொல்கிறாங்க. அதை கேட்ட கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. உடனே அங்கே என்ன நினச்சின்னு கண்டுபிடிங்க, அந்த மூணு பசங்க அந்த பொண்ணு எல்லாருமே உயிரோடு திரும்பி வரும் சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. போலீஸ் அதுக்கப்புறம் களத்தில் இறங்குறாங்க. களத்தில் இறங்கி அங்கே என்ன நினச்சி அந்த பொண்ணு பையனுக்குலாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சிருக்கிற அந்த ஒரு டைமில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்குது. உடனே போலீஸ் மோப்பன் ஆகிலாம் கூட்டிகிட்டு திருவான்மையூரில் இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. உள்ளே போன உடனே போலீஸ் எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற மோப்பன் ஆகி எல்லாமே அங்கே இருக்கிற தரையை பார்த்தே உழைச்சிக்கிட்டே இருக்குது. சந்தேகப்பட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தரையை தோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட 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 பிணங்களாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. அதாவது காணாமல் போன அந்த பெண்ணும் அந்த மூணு பசங்களும் அந்த இடத்துல கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே புதைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பின்னாடி, அதாவது பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்லேயும் ஒரு பெண் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொலை செஞ்சு ரொம்ப உடல்லாம் சிதஞ்சு போன நிலையில் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இந்த ஒரு நியூஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. தமிழ்நாடு ஸ்தம்பித்து போச்சு. இந்தியா லெவலில் இல்லைங்க, உலக லெவலில் இந்த ஒரு கேஸை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ கொடூரமான கொலை, இவ்வளோ பேரை கொலை பண்ணி அந்த இடத்துல புதைச்சி வச்சவன் பேர் தான் ஆட்டோ சங்கர். இந்த ஒரு பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு தப்பு செய்கிற ஒருத்தன்ட்டு போயிட்டு உனக்கு உயிர் பயம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனால் அவனையே பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து திருத்தி அவன் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுற அந்த ஒரு சமயத்தில் அவனை பிடிச்சிட்டு போய் தூக்கில் போட்டால் அவனுக்கு எவ்வளோ வலி வலிக்கும். அந்த ஒரு வழியை தான் ஆட்டோ சங்கர் கடைசி நிமிஷத்தில் அனுபவித்தான். அதாவது ஆட்டோ சங்கர் தூக்கில் போகிறதுக்கு முந்தின நாள் நைட்டு என்னென்ன நடந்தது, அவனோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த இடத்துல நேரில் ஆட்டோ சங்கரை தூக்கு மேடைக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போன ஒரு ஆஃபீஸர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஷேர் பண்ண விஷயங்களை தான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோவில் ஆட்டோ சங்கரோட கடைசி நிமிடங்கள் மட்டும் இல்லாமல் ஒருத்தன் தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆட்டோ சங்கர் ஒரு கொலையாளி தான், ஆனால் இருந்தாலும் கடைசியாக ஒரு நிமிஷத்தில் அவன் மேலே ஒரு கர்டசி உங்களுக்கு ஏற்படும். அந்த ஒரு கர்டசி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நினைப்பீங்க. நான் ஷூராக சொல்கிறேங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்தாலும் வணக்கம். நான் உங்கள் ஜெயிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்டோ சங்கர் போலீஸ்ட்ட மாட்டிக்கிறான். கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிளாக் வாரண்ட் கொடுக்குறாங்க. பிளாக் வாரண்ட் அப்படிங்கிறது தூக்கு தண்டனை தான், மரண தண்டனை தான் வந்து பிளாக் வாரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் வாரண்ட் அவனுக்கு கொடுக்கப்படுது. இந்த ஒரு விஷயம், அதாவது ஆட்டோ சங்கர் தூக்கில் போடுற அந்த ஒரு விஷயத்தை டிஐஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ அவரும் இந்த ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சேலத்துக்கு போகிறாரு. சேலம் ஜெயிலில் போயிட்டு ஆட்டோ சங்கர் நேரில் பார்க்குறாரு. நேரில் பார்த்தும்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, ரொம்ப சாதுவாக அப்பாவி மனுஷன் மாதிரி தான் இருந்தான், அவனை பார்த்து இவ்வளோ கொலைகள் செஞ்ச ஒரு ஆள் மாதிரி இருக்க மாட்டான் அப்படி சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ராமச்சந்திரன் ஆட்டோ சங்கர் கிட்ட போயிட்டு சொல்றாரு, உனக்கு நாளைக்கு தூக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஆட்டோ சங்கர் சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் பார்த்துக்கலான்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து ராமச்சந்திரனுக்கு ஒரு ஃபீல் வந்துருக்குது, நாளைக்கு காலையில் அவன் சாக போகிறான், நான் எப்படி இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஆட்டோ சங்கர் சிரிச்சதுக்கான காரணமே வேறேங்க. இதுக்கு முன்னாடி பல முறை இதே தூக்கு மேடைக்கு அவன் வந்திருக்கான், ஆனால் தூக்குகள் வந்துட்டு அப்பப்போ நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும், தூக்கு தண்ணி தள்ளி தள்ளி போகிறதெல்லாம் வந்துட்டு நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்போவும் அவனுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இருந்துகிட்டே இருந்தான். ஆக்சுவலாக தூக்கு தண்டனை எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பர்சனுக்கு தூக்கு தண்டனை, அதாவது பிளாக் வாரண்ட் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு அப்பீல் பண்ணுறதுக்கான 30 days டைம் தருவாங்க. 30 நாளுக்குள்ளே வந்து அவன் வந்து அப்பீல் பண்ணி இந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கலாம். ஸோ என்ன பண்ணுவான்னா, எகைன் வந்துட்டு ஒரு மேல்முறையீடு பண்ணுவான். மேல்முறையீடு பண்ணதுக்கப்புறம் அந்த மேல்முறையீட்டிலும் வந்து தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு கவர்னர்கிட்ட வந்து ஒரு கோர்ட்டசி மனு வந்து போடுவான். அதுக்கப்புறம் அந்த கவர்னரும் அந்த மனுவை கேன்சல் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவானா, உடனே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு போடுவான். சுப்ரீம் கோர்ட்லேயும் அவன் தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்னா, திரும்ப வந்து ஜனாதிபதி, இந்திய ஜனாதிபதிக்கு ஒரு மனு போடுவான். அவரும் அதை கேன்சல் பண்ணிட்டான்னா திரும்ப எகைன் வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ரீபிட்டிஷன் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சினால மட்டும்தான் அவனை தூக்குலேயே போடுவாங்க, அதுவும் உடனே போட்டுற மாட்டாங்க. அதுக்கப்புறம் 7 நாள் ப்ரிப்பரேஷன் டைம் தருவாங்களாமா. அந்த ப்ரிப்பரேஷன் டைம் வந்துட்டு அந்த கைதிக்கு மட்டும் இல்லை, அந்த ஜெயிலர்ஸ்க்கு கூட தான். ஸோ அந்த கைதி மன அளவில் வந்து நம்ம தூக்கில் போட போகிறாங்க, நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற விஷயம் அவன் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறதுக்கப்புறம் தூக்கில் போடுவாங்க. அந்த ஏற்றுக்கிறதுக்காக 7 நாள் டைம் தராங்க.
இருக்காங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்குங்க. அந்த கைதிக்கு 7 நாள் டைம் கொடுத்தா ஓகே. எதுக்காக அந்த ஜெயிலர்ஸ்க்கு 7 நாள் டைம் அப்படிங்க கேப்பீங்க. ஆக்சுவலா தூக்குல போறதுனா உடனே சும்மா போயிட்டு கயிறு வச்சு தூக்குல போட மாட்டாங்க. அதுக்குன்னு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆக்சுவலா அந்த தூக்கு போறதுக்காக ஒரு கயிறு யூஸ் பண்றாங்க பார்த்தீங்க. அது வந்து சாதாரண கயிறு கிடையாது. அந்த வந்து ஒரு ஸ்பெஷல் ரோப். அந்த ரோப்பை வந்து கல்கத்தால இருந்து தான் வர வைப்பாங்க. வர வச்சதுக்கு அப்புறம் அந்த ரோப்புக்கு கிரீஸ் ஆயில் எல்லாம் போட்டு தடவை அந்த ரோப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிவரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லிவருக்குலாம் கிரீஸ் ஆயிலெலாம் போட்டு ப்ராப்பராக வேலை செய்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரோப் அருந்து விழாமல் இருக்கணும். ஆக்சுவலாக ஒருத்தன் தூக்கில் போடும்போது அந்த ரோப் அருந்து விழுந்துருச்சுன்னா அவனோட தூக்கு தானே அந்த இடத்துல கேன்சல் செய்யப்பட்டுரும். அவனை வந்து வெளியே விட்டுருவாங்க. ஸோ அந்த ரோப் அருந்து விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரோப்போட உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தணும் பார்த்தீங்களா. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கில் போட போகிற அந்த மனுஷனோட வெயிட் 50 கிலோ அப்படின்னா ப்ளஸ் 25 கிலோ மொத்தம் 75 கிலோவாக ஒரு மணல் மூட்டையை அந்த ரோப்பில் கட்டி தொங்க விடுவாங்க. தொங்க விட்டு அதோட உறுதித்தன்மையை டெஸ்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி 2 நாளைக்கு ஒரு முறை வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த 7 நாள் கேப்பில் 2 நாளைக்கு ஒரு முறை நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரோப்போட உறுதித்தன்மை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சீல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வெளியே எடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அந்த கைது தூக்கு மேடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து வெளியில் எடுப்பாங்களாம். ஸோ ஆட்டோ சங்கர் எப்படியும் நம்மளை நாளைக்கு தூக்கில் போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஜெயிலில் நிம்மதியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை கொலை பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் ஜெயிலர் சைலேருந்து நடத்தப்பட்டு இருந்துச்சு. அவனுக்கான தூக்கு கயிறு வந்து கொல்கத்தாலேருந்து வரவேற்கப்பட்டுச்சு. அதில் ஆயில் கிரீஸ்லாம் போட்டு தடவி அவனுக்காக தூக்கு மேடை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த முறை நிச்சயமாக ஆட்டோ சங்கர் தப்பிச்சிடக்கூடாது. அவனை தூக்கில் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சேலம் சென்ட்ரல் ஜெயில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த டிஎன்ஜி ராமச்சந்திரன் கூட வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பிளான் பண்ணி வேலை செஞ்சுருந்தாரு. ஸோ இப்போ ஆட்டோ சங்கர் தூக்கில் போகிறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் செஞ்சு பக்காவாக வச்சுருக்காங்க. இப்போ ஆட்டோ சங்கர் வந்தால் உடனே தூக்கில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ்க்கு இன்னொரு டவுட் வருது. ஆக்சுவலாக ஒரு கைதிக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் இல்லை அவனுக்கு அடிப்பட்டாலும் அவனை தூக்கில் போட மாட்டாங்க. தூக்கு தண்டனை தள்ளி வச்சுருவாங்க. ஸோ ஆட்டோ சங்கர் ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி கொலை முயற்சி தற்கொலை முயற்சிலாம் பண்ண ஜெயிலுக்குள்ளே பண்ணிட்டு தாங்க இருந்திருக்கான். அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முறை பெர்ஃபெக்டாக தூக்கில் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அவன் ஆயுதம் எதுவும் இருக்காது. ஸோ ஆயுதம் வந்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்துருப்பான். பட் அவனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் தலையிலே அடித்தவன் தலையை உடச்சிக்கலாம், இல்லைன்னா செவுத்தில் முட்டி தலையை உடச்சிக்கலாம், இல்லை சிம்பிளுங்க மூச்சினால இழுத்து பிடிச்சிட்டு மூச்சை விடாமல் அவனே வந்து உயிரை விட்டுக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லை. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா ஜென்ரலாக போலீஸ் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து போலீஸ் இருக்கவே மாட்டாங்க. அதாவது அந்த ஜெயில் லாக்அப்புக்குள்ளே வந்துட்டு போலீஸ் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்தன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோ சங்கர் போரை வச்சுக்கிட்டு அவனை சுற்றி 3 பேர் மனித சங்கிலி மாதிரி வந்து ஒரு 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் தேஜி ராமச்சந்திரன் 3 பேருமே வந்துட்டு அந்த உள்ளே இருந்துட்டு ஆட்டோ சங்கர் பேசிகிட்டே இருக்காங்க. அந்த நாள் நைட்டு ஃபுல்லாக ஆட்டோ சங்கர் கூடையே தான் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் ட்ராவல் பண்ணார். இப்போ நம்மளுடைய கதையோட மைய கருத்தை அதாவது இந்த வீடியோட மைய கருத்தை இங்கே தாங்க இருக்குது. ஸோ இப்போ போலீஸ்க்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. ஆட்டோ சங்கரை பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல சும்மா உட்காந்துருக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோ சங்கர்கிட்ட பேச்சு கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஆட்டோ சங்கர் பல உண்மைகளை வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஆக்சுவலாக ஒரு பெண்ணை காணாமல் போனாங்க. அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த பெண்ணோட பாடி உள்ளே கிடச்சிது. அதே மாதிரி 3 பசங்களை வந்து பொண்ணு புதைச்சி வச்சுருந்தான். ஆனால் அவன் வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு பெண் ரொம்ப கொடூரமாக வந்துட்டு டீகம்போஸ் ஆகி ஒரு பாடி இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த பாடி யாரோடது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் அப்போ கேட்குறாங்க. அதுக்கு ஆட்டோ சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக ஆட்டோ சங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு பிராதல் தொழில் பண்ணுற ஒரு புரோக்கர் தாங்க. அதை வச்சு ஒரு தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு இருக்கிறனால வந்துட்டு ரொம்ப பப்ளிக்காக இதை பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா நார்மலாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற பொண்ணை கூட வந்துட்டு இந்த விராத தொழிலில் வந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு தொழிலுக்கு வந்த ஒரு பெண் தாங்க அந்த இறந்து போன அந்த பெண். ஸோ அந்த பெண்ணுக்கு மேலே வந்துட்டு ஆட்டோ சங்கர் காதல் ஏற்பட்டுருக்குது. பட் ஆட்டோ சங்கரை லவ் பண்ணாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோ சங்கர் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. இதனால் உச்சக்கட்ட கோவம் அடைஞ்ச ஆட்டோ சங்கர் என்ன பண்ணான்னா அந்த பெண்ணையும் அவனோட ஃப்ரெண்டையும் கண்டுபிடிச்சி அந்த பெண்ணை அங்கேயே அடித்து கொலை பண்ணி அவன் வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருக்கான். அந்த அவன் ஃப்ரெண்டை வந்து உயிரோடு எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் வந்து கடலில் கரைச்சிருக்கான். ஸோ எரிச்சு சாம்பலை கடலில் கரைக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லி ஆட்டோ சங்கர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டோ சங்கரோடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நேரம் நெருங்கிட்டே இருக்குது. எந்த ஒரு ஃபோன் காலுமே வரல. ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸை டிவியேட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சார் எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப தாகமாக இருக்குது சார், எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கி தாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ராமச்சந்திரன் என்ன சொல்கிறேன்னா டே நீ ஜெயிலில் இருக்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு அளவே கிடையாது, எங்களால் எதுவும் வாங்கி தர முடியாது. அதுவும் இது நைட் டைம், இப்போ எங்கே போய் வாங்குவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆட்டோ சங்கர் என்ன சொல்கிறேன்னா சார் என்ன சார் ரூல்ஸ்னு பேசிட்டு இருக்கிறீங்க, நாளை காலையில் எப்படி எனக்கு கொல்ல போகிறீங்க, ஸோ கடைசி ஆசைன்னு கேட்பீங்க. அது மாதிரி இது கடைசி ஆசை, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க போன போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைம்லேருந்து ஃபேண்டா தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சா. ஸோ ஃபேண்டா வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஃபேண்டா பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டலில் இருக்குது. ஸோ வாங்கி வந்துட்டு ஆட்டோ சங்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆட்டோ சங்கர் அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி சார், ஸோ சாக போகிற நிலமையில உனக்கு கேட்டால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் குடிச்சிட்டே இருக்கான். குடிக்கும்போது அவன் ஃபேஸில் வந்து எந்த ஒரு வலி வேதனையுமே இல்லை, ரொம்ப சிரித்து சந்தோஷமாகவே இருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க உனக்கு கஷ்டமாகவே இல்லை அப்படின்னு கேட்குறது. சிரிச்சுட்டே அவன் என்ன சொல்கிறான்னா இல்லை சார் இதுக்கு நான் டிசர்வ் தான், ஏன்னா நான் அந்தளவுக்கு
கொலைகள் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட கொலைகள் நிறைய பெண்களை வந்துட்டு கற்பழிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு மரண தண்டனை எனக்கு தேவைதான் சார், நான் ஏற்றுக்கிறேன், மனதார ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்போ தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு விஷயங்கள் என்ன ஞாபகம் வருது, அவன் அந்தளவுக்கு மாறினதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர்ஸ்லாம் வருவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அவங்களாம் வந்துட்டு இவங்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே தான் வந்து ஆட்டர் சங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் செஞ்ச தப்பையே உணர ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டர் சங்கர் பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 3 மணி ஆகுது, கரெக்டாக அலாரம் அடிக்குது. 3 மணிக்கு அலாரம் அடித்த உடனே ஆட்டர் சங்கரோட மனசில் லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு தூக்கண்டனை நிறுத்தி வைக்கணும்னா 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள தான் வந்து நிறுத்தி வைப்பாங்க. ஆனால் அந்த 1 மணிலேருந்து 3 மணி அப்படிங்கிற டைம் வந்துட்டு தாண்டி போயிட்டே இருக்குது. ஸோ உடனே ஆட்டர் சங்கரோட மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம பிழைக்க மாட்டோம், இன்றைக்கி நம்மளை கண்டிப்பாக வந்து தூக்கில் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணப்போ எனக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, சார் இப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது அடிப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தூக்கு தண்ணி நிறுத்திடுவீங்க தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சிரிச்சுட்டு நாங்கள் இத்தனை பேர் சுற்றி இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஆக விட்டுருவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆட்டர் சங்கர் என்ன சொல்கிறேன்னா, அதான் இங்கே வாங்கிட்டு வந்த ஃபேண்டா பாட்டில் இருக்கு சார், அந்த பாட்டில் எடுத்து நான் குத்திக்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, எனக்கு தூக்கு தண்ணி நிறுத்திடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ பாட்டில் எடுத்து குத்திக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, உடனே சட்டை எடுத்து உன் வயிற்று இறுக்கி கட்டிடுவோம், ரத்த வெளியில் போகாதது கட்டிடுவோம். கட்டினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் யாருக்குமே தெரியாமல் உனக்கு தூக்கில் போட்டுருவான், உனக்கு அடிப்பட்டதும் தெரியாது, ஆக மொத்தம் நீ காலையில் சாக போகிற உறுதிடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே வந்து ஆட்டோ சங்கர் சிரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சார் நான் அந்தளவுக்குலாம் எதுவும் கேட்கல சார், சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏதாவது அடிப்பட்டுச்சுனாலும் தூக்கில் போட மாட்டேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் கிடையாது, நிச்சயமாக நாளைக்கு உன்னை தூக்கில் போட்டுருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலாக அவனுக்கு அடிப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவன் அந்த தூக்கில் போட்டிருக்க மாட்டாங்க, தூக்கு தண்ணி தள்ளி தான் போயிருக்கும். ஆனால் இதுக்கு மேலே போலீஸ் ஆஃபீஸர்லையும் அவன் வந்து பேசிகிட்டே இருக்க முடியல, அவனை வந்து இன்னொரு 1 or 2 hours டைம் இருக்குது தூக்கில் போகிறதுக்கு, இந்த 2 மணி நேரத்தை எப்படியாவது கடக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ ஏதாவது லெட்டர் எழுதுறனா எழுது, உன் ஃபேமிலிக்கோ இல்லை உன் குழந்தைகளுக்கு எழுதுனா எழுதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து கையில் கொடுக்குறாங்க. அவனும் வந்துட்டு அவன் பொண்ணுக்காக வந்து லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டரில் அவன் என்ன எழுதியிருந்தான்னா, அப்பா நான் தப்பு செஞ்சிட்டேம்மா, நான் வந்து நிறைய கொலைகள் பண்ணியிருக்கேன், நிறைய கொள்ளை அடிச்சிருக்கேன், நிறைய பேர்த்த கொண்டிருக்கேன், ஸோ இதே மாதிரி தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க, அவங்க கஷ்டம் அவனுக்கு பெண் குழந்தை இருக்குதுங்க, இதே மாதிரி தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க, நீங்கள் நல்லா படிக்கணும், நம்ம குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும், அப்பா மாதிரி நீங்கள் வளர்ந்துடாதீங்கன்னு சொல்லி வந்து அந்த லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்ப ஊக்கமாகவே இருந்தது. அதாவது ஒரு மனுஷன் தப்பு பண்ணும்போது எனக்கு உயிர் பயமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான், ஆனால் அவனையே ஜெயிலில் போட்டு திருத்தி நல்லவனாக்கி அவனுக்கு வாழணும் அப்படிங்கிற ஆசையை கிளப்பி விட்டதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் தூக்கில் போட்டு கொலை பண்ண அவனுக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்குமோ அந்த ஒரு வலியும் வேதனையும் அந்த லெட்டரில் அவங்களால பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ மணி 5 ஆரம்பிக்குது. உடனே போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே உனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும், நீ போய் குளிக்கிறேன்னா குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை காட்டர் சங்கர் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நான் குளிச்சு என்ன சார் பண்ண போகிறேன், அதெல்லாம் வேணாம் வாங்க போகலான்னு சொல்லி போடுறான். போகும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோ சங்கரோட கையை பின்னாடி கட்டுறாங்க. ஜென்ரலாக வந்து கையை கட்டிட்டு தான் போவாங்க, பட் அவன் என்ன சொல்கிறான், சார் கையெல்லாம் கட்ட வேணாம், அதனால் சாக போகிறேன், இப்போ ஃப்ரீயாக நிம்மதியாக சாகணும்னு ஆசைப்பட்றேன், கை கட்ட வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆட்டோ அதுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா அது ரூல், நாங்கள் செஞ்சுதான் ஆகணும், ஜெயில் விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவன் கையை பார்த்தீங்கன்னா கையில் வச்சு கட்ட மாட்டாங்க, ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், அந்த பெல்ட்டை போட்டு தான் லாக் பண்ணுவாங்க. அந்த பெல்ட்டை லாக் ஆயிடுச்சுன்னா அது வந்து அவனால் வந்து வெளியே எடுக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய டெட் சென்டென்ஸை படிக்கிறாங்க. அதாவது அவன் செஞ்ச தப்புகள், அவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு, எதனால் அந்த தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படித்து முடிப்பாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த தூக்கு மாடைக்கு ஏற்றுவாங்க. தூக்கு மாடைக்கு ஏறும்போது, அதாவது தூக்கு மாடைக்கு இருக்க இடத்துக்கு வரும்போதே வந்துட்டு அந்த கருப்பு துணி வந்து தலையில் போட்டு விட்டுருவாங்க. ஜென்ரலாக சினிமாவில் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கு மாடையில் நின்னதுக்கப்புறம் அந்த கருப்பு துணி தலையில் போடுற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தூக்கு மேடையை கூட வந்து அந்த கைதி பார்க்கக்கூடாது, பார்த்தா அவனுக்கு ஒரு பயம் வரும், அவனுக்கு அந்த பயமோ அந்த கஷ்டமோ ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு அந்த இடத்துக்கு வரும்போதே வந்து அந்த கருப்பு துணி போட்டு தான் வருவாங்க. அவனை அந்த தூக்கு மேடையில் வந்து நிறுத்துவாங்க. அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்காங்க, அந்த பாக்ஸில் நிற்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனோட காலை கட்டுவாங்க. ஸோ காலை கட்டுறதுக்கு தனியாள் இருப்பாங்க, கையை கட்டுறதுக்கு தனியாள் இருப்பாங்க, அந்த அந்த ரோப்பை மாட்டி வர்றது தனியாள் இருப்பாங்க. ஏன் 3 தனித்தனியாள்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோப்பை மாட்டுறது எந்த இடத்துல மாட்டணும் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஜெயில் விதிகள்லேயே வந்துட்டு அந்த கயிறை எந்த இடத்துல போடணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கயிறை கொஞ்சம் மாற்றி போட்டால் கூட வந்து தலை தனியாக வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதாமா. ஸோ அதை வந்து இந்த கயிறு எங்கே போடணுங்கிறது ஒரு விதி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த அந்த கயிறு போடுற இடம் பார்த்தீங்கன்னா அந்த சாக போகிற அந்த மனுஷனுக்கு வலிக்காத அளவுக்கு தான் இருக்குமாங்க. தூக்கில் தூங்கினா வந்துட்டு அவனுக்கு வலிக்கவே வலிக்காது, அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து அந்த கயிறையும் போடுவாங்களாமாங்க. அந்த கயிறை போட்டதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு அவனுடைய காலையும் கட்டிடுவாங்க. கட்டினதுக்கு அப்புறம் இந்த கவுண்டம் 3 ஆரம்பிக்கும். 3, 2, 1 சொன்னதுக்கப்புறம் கீழே அந்த லிவரை வந்து இழுப்பாங்க. லிவர் இழுத்த உடனே ஆட்டோ சங்கர் அந்த இடத்துல உயிரை விடுறாரு. சுமார் 1.5 மணி நேரம் அவனை வந்து தூக்கில் தொங்க விடுவாங்களாம். ஏன்னா 1.5 மணி நேரம் தொங்கினா மட்டும்தான் அவனோட முழு உயிரும் அவனை விட்டு போகும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 1.5 மணி நேரம் தொங்கினதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் அவன் சாகி அந்த பாடி தொங்குறத வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே 1.5 மணி நேரம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எவ்வளோ கொடுமையானதுன்னு யோசிச்சு பாருங்க. 1000 குற்றவாளியன் அவனு ஒரு மனுஷன் தாங்க. அந்த லிவர் இழுக்கிறவங்க, அந்த கயிறை கழுத்தில் போடுறவங்க, காலை கட்டி விடுறவங்க, கையை கட்டுறவங்க, அங்கே
நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே மனுஷங்க தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ அந்த அரை மணி நேரம் அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போகிறதாங்கிறது எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவள் இறந்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர் செக் பண்ணுவாங்க, அவன் உயிர் போயிடுச்சாங்கிறது கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பாடியை வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட, அதாவது ஆட்டோ சாங்கரோட ஒய்ஃப் கிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மிஸ்டர் ராமச்சந்திரன் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. அந்த பேட்டி முழுசாக நான் கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு டைலாக், அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன ரொம்ப 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 பாதிச்சுதுங்க. நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் உங்களையும் பாதிக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வரைக்கும் அவங்க கூட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம், அடுத்த நாள் காலையில் அவனை கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஆயிரந்தா இருந்தாலும் ஒரு 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 அத்தாரிட்டி, அதாவது ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் கூட ஒரு மனுஷனை கொல்லணுங்கிற மாதிரி யாருங்க எனக்கு உரிமை கொடுத்தது ஒரு மனுஷனை கொல்லணும் அப்படிங்கிறத? அவன் 1000 கொலை பண்ணியிருக்கான் ஓகே தான், பட் இருந்தாலும் ஒரு மனிதனை கொல்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு அந்த இடத்துல அவருக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் அவன் தப்பு செஞ்சான், தப்புக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. அந்த விதி நிறைவேற்றப்பட்டுருச்சு. நிறைவேற்றினாலும் அந்த இடத்துலையும் ஒரு ஃபீலிங், ஒரு கஷ்டம் அந்த இடத்துல வரத்தான் செய்யுது. ஏன்னா கடைசியில் வந்து ஆட்டோ சங்கர் திருந்தி வாழணும்னு நினச்சிருக்கலாம். அந்த நினச்ச அந்த ஒரு சமயத்தில் அவனை கொலை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவன் பொண்ணுக்கு எழுதின லெட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, தப்பு பண்ணுறதெல்லாம் கெத்து, அதுதான் மாஸ் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் திருந்தி வாழணும்னு ஆசைப்படும் போது உங்கள் வாழ்க்கையை அந்த இடத்துல இன்னும் உங்கள்கிட்ட வந்து வலுக்கட்டாயமாக பறிக்கப்படும். அப்படி பறிக்கப்படும் போது வர வலி வேதனை ரொம்ப 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 கொடூரமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக யாருமே தப்பே செய்ய மாட்டேங்க அப்படிங்கிறத நான் ஷூராக சொல்கிறேங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஒரு 4 பேர் திருந்தினாங்கன்னா அது உங்களுக்கு தாங்க நல்லது. ஸோ நிறைய செஞ்சு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதே மாதிரி நிறைய கிளைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ்லாம் வந்து நம்ம சேனல் அதிகமாக போட்டுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யார் மெசேஜ் பண்ணுங்கள் உடனே அதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒரு டீல்ஸ் இன்றைக்கி நடந்துருக்கு. ஜெய்கே சைனிங் ஆஃப்.